Hi friends, welcome to our channel TNPSCoasis. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது out of the box seriesல shortcuts for SAARC and ASEAN nations தான். சோ தம்ப்னெயில் பார்த்தா எல்லாருமே உள்ள வந்திருப்பீங்க. சோ இந்த out of the box series பத்தி நம்ம சேனல்ல கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே வரும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மீம்ஸ், டிஎன்பிசி மீம்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஎன்பிசி மீம்ஸ் குவாலிட்டியில போட்டிருக்கேன், அந்த ஜாகிரபிக்கு போட்டிருக்கேன். சோ அந்த மீம்ல வந்து ஒரு மீம் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் மீம் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து உள்ளது பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதையுமே வந்து பாத்துருங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து பிரசிடென்டோட குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் பாத்திருக்கோம், அதுவுமே வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு பாக்க போறது ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவையான ஒரு விஷயம் தான். SAARC அண்ட் ஏசியன் நேஷன்ஸ் இது வந்து நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும், எதுக்குள்ள எது வரும் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. சோ அதனால ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வந்து சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தான் இதை வச்சிருக்கேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மெம்பர்ஸ் ஆஃப் SAARC பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 பேர் இருக்காங்க. சோ அவங்களோட பிளாக்ஸ் தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இந்த 8 பேருமே ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு பின்னாடி ஷார்ட்கட் இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க யாராரு அப்படிங்கறத இந்த பிளாக்ஸ் வச்சு நம்ம பாத்துரலாம், ஏன்னா கொஞ்சம் மைண்ட்ல நிக்கும் இல்லையா, அதுக்காக தான் பிளாகோட கொடுத்துருக்கேன். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேபாள், அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா. சோ இது எல்லாமே வந்து இந்தியாவை சுத்தி உள்ள கண்ட்ரிஸ், இது நமக்கே தெரியுது இல்லையா, அவங்கதான் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகேவா, சோ அவங்களோட ஷார்ட்கட் நம்ம பாத்துரலாம். சோ SAARC கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பான்ஷன் இங்க இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து அங்க கொடுக்கல, இங்க கீழே கொடுத்துட்டேன். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான். சோ இந்த SAARC கண்ட்ரிஸ் 8 முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிளாக்ஸோட பார்த்தோம் இல்லையா, சோ அந்த இமேஜ்க்குள்ள ஷார்ட்கட் இதுதான். ஓகேவா, சோ இங்க கொடுத்துருக்கேன்ல SAARC பாபு அசின் மேரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ இது வந்து ஞாபகத்துல எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், SAARC மாநாட்டுல பாபுங்கிற பையனுக்கும் அசினுக்கும் வந்து மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, சோ இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் நம்மளோட மெமரிக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதுல அசின் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க என்கிட்ட கமெண்ட்ல, அதனால இது வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்கணும் இல்லையா. சோ அதனால நம்ம எப்படி வேணா க்ளூவ நம்ம மாத்தி வச்சுக்கலாம், எக்ஸாம்ல போயிட்டு ஞாபகத்துல இல்லாம இருந்துருக்கூடாது, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். SAARC நமக்கு கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும், வெறும் பாபு அசின் மேரேஜ்னு கண்ட்ரிஸ் மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டா எந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளதுங்கிறது தெரியாம போயிடக்கூடாதுல, அதனால SAARC மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாபுன்னு இருக்கு இல்லையா, பிஏ வந்து இதுல 2 பி கண்ட்ரிஸ் இருக்கு, ஒன்னு பங்களாதேஷ், இன்னொன்னு பூட்டான். அதனாலதான் நான் வந்து பிஏ வந்து பங்களாதேஷ்க்கும் பிஹெச்யூங்கிறது பூட்டானுக்கும் கொடுத்திருக்கேன். ஓகேவா, அதான் பாபு அப்படிங்கிறது. அடுத்து அசின் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, ஐ ஃபார் இந்தியா. ஓகேவா, சோ இது கேப்ஸ்ல கொடுக்கல, ஐம் சாரி ஃபார் தட். சோ ஐ பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா, என் பாத்தீங்க அப்படின்னா நேபாள், எம்ஏக்கு வந்து மால்தீவ்ஸ். ஓகேவா, சோ 8 கண்ட்ரிஸும் கவர் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் 1 செகண்ட் சொல்லிடுறேன், பிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், பிஹெச்யூ பூட்டான், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், எஸ்க்கு வந்து ஸ்ரீலங்கா, ஐ இந்தியா, என் நேபாள், எம்ஏ வந்து மால்தீவ்ஸ். ஓகேவா, சோ 8 கண்ட்ரிஸும் வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஷார்ட்கட், SAARC மாநாட்டுல பாபுவுக்கும் அசினுக்கும் மேரேஜ் அப்படிங்கறது தான் வந்துட்டு நம்மளோட ஷார்ட்கட். ஓகேவா, சோ கீழே வாங்க சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த SAARC பத்தி பாத்துரலாம். ஏன் வந்து நான் டீடைல்டா குடுக்கல அப்படின்னா, எப்பயுமே நம்ம மீம்ஸ் ஷார்ட்கட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டீடைல்டான இன்ஃபர்மேஷன் நம்ம குடுக்கறதா நம்மளோட பழக்கம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து, அதாவது 12th புக் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டரே இருக்கு. சோ அதுல இருந்துதான் இதை பார்த்து நான் எடுத்தேன் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ அதனால அது நம்ம அங்க பாக்கும்போது டீப்பா அதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இங்க வந்து ஜஸ்ட் அதுனா என்ன அப்படிங்கறது மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பாத்துரலாம். சோ இதோட எக்ஸ்பான்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது. சோ இது நமக்கு பேர்லயே தெரியுது இல்லையா, சோ சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதுல இருக்கும் அப்படிங்கறதா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை சுத்தி உள்ள எல்லா கண்ட்ரியும் இருந்தாலும் நம்மால் இல்ல, யாரு, நம்ம சைனா இல்ல. சோ கொரோனா வைரஸோட டாப் லீடர் இல்லையா அவங்க, சோ அவங்களே இங்க இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. சோ அதனால வந்து பாத்துக்கோங்க, SAARC-ல சைனா இல்ல. ஓகேவா, சோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இந்தியா சுத்தி உள்ளதுன்னு ஞாபகத்துல வச்சுக்காதீங்க, ஷார்ட்கட்ட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியா சுத்தி உள்ள கண்ட்ரினா கண்டிப்பா சைனா வரும் அதுல. ஓகேவா, சைனா இந்த பக்கம் நமக்கு இல்லையா, சோ அதனால சைனா வந்து யோசிச்சிடாதீங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 8th December 1985 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 1985. இதோட எய்ம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்கனாமிக் சோசியலி, அதாவது
பொருளாதார முறையில சமூக ரீதியா அதாவது பண்பாடு இதெல்லாம் வந்து சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் முன்னேற்றணும், ப்ரொமோட் பண்ணணும், அதுல வந்து சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு கோஆபரேஷன். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆப்கானிஸ்தான் வந்து 2007ல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதாவது கடைசியா இப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம், சார்க்ல வந்து கடைசியா ஜாயின் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு கேட்கலாம். 8th மெம்பர், 8th வந்து கடைசியா ஜாயின் பண்ணது ஆப்கானிஸ்தான் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செக்ரட்டரியேட் அப்படின்னு போட்டுருக்கோம். செக்ரட்டரியேட்னாலும் ஹெட் குவார்டர்ஸ்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். இதோட செக்ரட்டரியேட் எங்க, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்மாண்டு, நேபாள். நேபாளோட கேபிட்டல் தான் காட்மாண்டு, நமக்கு தெரிஞ்சதுதான். சோ இங்க ஹெட் குவார்டர்ஸ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டுமே இங்க இருக்கு, 16th January 1987. நம்ம என்ன பண்ணுவோம், 1985 முன்னாடி ஹெட் குவார்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இதை குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 85 டிக் பண்ணிடுவோம். ஆனா இங்க பாருங்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து 87ல தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ அதனால இயர் ரொம்ப முக்கியம். இயர் டேட்டா வச்சு டிஎன்பிசி பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்றாங்க, அதனால வந்து அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதல் சார்க் மாநாடு, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சோ இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இல்லையா? சோ முதல் சார்க் மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கா. டாக்கா என்னது, பங்களாதேஷோட கேபிட்டல் தான் டாக்கா. நமக்கு தெரியும் பங்களாதேஷோட தலைநகரம் டாக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா? 1985 ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷமே முதல் மாநாடு நடந்திருக்கு அப்படிங்கறதுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சார்க் பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம இதை டீடைல்ல டீப்பா இவங்க இன்னும் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இதோட அப்செக்டிவ்ஸ் என்ன, எல்லாமே வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ்ல பாக்கலாம். ஓகேவா? சோ இங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான். இந்த ஷார்ட்கட்காக மட்டும் தான், மெம்பர் கண்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸை கொடுத்துட்டு எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க, எந்த கண்ட்ரி இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா? அதனால வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்டா உள்ள ரெண்டு ஆர்கனைசேஷன் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்து இன்னும் உள்ளத நான் நிறைய அப்புறமா போடுறேன். சோ ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் பாத்திரலாம், அதாவது ஏசியானுக்குள்ளத பாத்திரலாம். சோ இந்த ஏசியான் கண்ட்ரியோட மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். சோ அந்த 5 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாராரு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து பிளாகோட வந்து உங்களுக்கு இமேஜோட கொடுத்துருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா, அடுத்து மலேசியா, அடுத்து பிலிப்பைன்ஸ், 4th ஒன் பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து. சோ இந்த 5 பேர் தான் வந்து இந்த அமைப்பை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அடுத்து வந்து யாரு இன்னும் 5 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். சோ லேட்டர் ஜாயின் பண்ண 5 கண்ட்ரிஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா புரூனை தருசலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, வியட்நாம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாவோ, பிடிஆர்னு சொல்றாங்க. பிடிஆர்னா பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 4th ஒன் பாத்தீங்க அப்படின்னா மியான்மர், 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா கம்போடியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப 10 கண்ட்ரிஸும் நம்ம பார்த்தாச்சு. சோ 10 என்ன அப்படிங்கறத இந்த பிக்சர் வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். சோ ஏசியானோட புல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படிங்கறது தான். சோ ஏசியான் அப்படிங்கறது ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். சோ இது வந்து கிராமர்லாம் இதுல பார்க்க கூடாது, நம்ம வந்து ஷார்ட்கட்காக மட்டும்தான் இதை வச்சிருக்கோம். சோ அதனால வந்து கொஞ்சம் நமக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா கூட எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ நானுமே வந்து தெரிஞ்சுப்பேன். சோ எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஷார்ட்கட் என்ன லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, மை மலேசியா பிக் சின் டிவில ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. சோ லாங்கிறது தமிழ்ல உள்ள லா. ஓகேவா? சின் டிவில ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுலயுமே வந்து 2 எம் கண்ட்ரிஸ் இருக்கு, எம் ஃபார் மியான்மர் ஒன்னு இருக்கு, அப்புறம் மலேசியா ஒன்னு இருக்கு. சோ அதனாலதான் வந்து இப்படி போட்டிருக்கேன். எம்ஒய் அப்படிங்கிறது மியான்மர், இன்னொன்னு வந்து மலேசியா, இந்த பி ஃபார் பிலிப்பைன்ஸ், ஐ ஃபார் இந்தோனேஷியா, சி ஃபார் கம்போடியா, சின் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னாக்கா சிங்கப்பூர், டி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னாக்கா தாய்லாந்து, பிங்கிறது வியட்நாம், எல்ஏ அப்படிங்கறது இந்த லாவோ பிடிஆர்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான் வந்து எல்ஏ அப்படிங்கிறது. அடுத்து பிஆர் பாத்தீங்க அப்படின்னா புருணை அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது ஆர்டரா நான் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு அந்த ஞாபகத்துல வச்சுக்கிற அந்த 10 கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறதா. சோ ஆர்டர்லாம் நமக்கு கேட்க போறது கிடையாது. சோ இத எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சோ அதனாலதான் கொடுத்துருக்கேன். சோ எகைன் ஒரு தடவை வந்து படிச்சிடுறேன், மலேசியா பிக் சின் டிவில ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் இந்த ஷார்ட்கட்டோட லைன். ஓகேவா? சோ இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ எகைன் ஒரு தடவை என்னென்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். எம்ஒய் அப்படிங்கிறது மியான்மர், மலேசியாக்கு மலேசியா தான், பி ஃபார் பிலிப்பைன்ஸ், ஐ ஃபார் இந்தோனேஷியா, சி ஃபார் கம்போடியா, எஸ்ஐஎன் அப்படிங்கிறது சிங்கப்பூர், ஓகேவா, டி அப்படிங்கிறது தாய்லாந்து, வி வியட்நாம், எல்ஏங்கிறது அந்த லாவோ பிடிஆர்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த கண்ட்ரி. பிஆர் பாத்தீங்க அப்படின்னாக்கா புரூனை அப்படிங்கிற கண்ட்ரி பார்த்தோம் இல்லையா, புரூனை தெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கண்ட்ரிஸ் தான். சோ அந்த 10 கண்ட்ரிஸுமே இந்த இதுல கவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா சன் டிவி அப்படிங்கறது வந்து இந்த சன் டிவி மாதிரிதான். ஓகேவா, மலேசியா பிக் வந்து சன் டிவில வந்திருக்குங்கிற மாதிரி இங்க வந்து சிங்கப்பூரை மென்ஷன் பண்ணதுனால நான் அதை எஸ்ஐஎன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டேன். சோ அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 August 1967 பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். இதோட எய்ம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் அந்த சவுத் ஏசியன் நேஷன் சார்க் பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இதுவும் எக்கனாமிக் சோசியல் கல்ச்சுரல் க்ரோத் எல்லாமே ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் பீஸ், அப்புறம் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன் சார்ட்டர்ல என்னென்ன பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்றது, இந்த ஐநா சபைன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த ஐநா சபையில உள்ளது என்னென்ன இருக்கோ அந்த பிரின்சிபல்ஸ், அவங்க கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான கண்ட்ரிஸ் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, சோ 5 countries பார்த்தோம், அவங்கதான் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. சோ அதான் வந்து இங்க அகைன் கொடுத்துருக்கேன், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அப்படிங்கிறது. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல 6 dialogue பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னாக்கா இவங்க வந்து மெம்பர்ஸ் கிடையாது, இவங்களுமே ஆனாலும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இவங்களும் சைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. இதுலதான் நம்ம வரோம், யாரு வரா, இந்தியா வராங்க, அதாவது சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. ஓகேவா, சோ இந்த 6 பேருமே வந்து இதுல இருக்காங்க, இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ இதுல உள்ள இந்த 6 dialogue பார்ட்னர்ஸ் யாராரு அப்படிங்கறதுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஏசியான்ல வந்து நம்ம மெம்பரா இல்ல பட் டயலாக் பார்ட்னரா இருக்கும் அப்படிங்கறதுதான். சோ நம்ம வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஒரு மெம்பர் கண்ட்ரி, இதுல உள்ள மெம்பர் கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கன்னு. நமக்கு என்ன தெரியும், சரி ஏசியான்ல வந்து இந்தியாவையும் பார்த்தோம்ல அப்படின்ட்டு நம்ம பாட்டு டிக் பண்ணிருவோம். சோ நம்ம வந்து மெம்பர் இல்ல, ஜஸ்ட் வந்து டயலாக் பார்ட்னர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் வந்து மேல வந்து அந்த ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அவங்க மட்டும்தான் மெம்பர்ஸ், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே மத்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எப்ப இதுல டயலாக் பார்ட்னரா ஜாயின் ஆனாங்க அப்படிங்கறதுக்கான இயர் கொடுத்துருக்காங்க. 1992 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இவங்களோட வந்துட்டு ஒரு பார்ட்னரா, அதாவது இவங்களோட ஒரு ஜஸ்ட் ஒரு சைன் பார்ட்னர் மாதிரி தான். ஓகேவா, சோ அந்த மாதிரி வந்து ஜாயின் ஆனாங்க அப்படிங்கறது. சோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். சோ இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் சாப்டர்ல பாக்கலாம். ஓகேவா, 12th. அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த ஷார்ட்கட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். சோ நிறைய பேருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த வீடியோவை நான் போட்டுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.